ரஷ்யா தொடர்பில் அமெரிக்காவின் பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு அதிகாரிகளுக்கு இடையே சந்தேகங்கள் நிலவுகின்ற நிலையில் இந்த முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன சிரிய அரசாங்கம் மீதுள்ள தனது செல்வாக்கை பயன்படுத்தி சமாதான பேச்சுவார்த்தையை மீள ஆரம்பிப்பதற்கு உதவி வழங்குவது தொடர்பான ரஷ்யாவின் விருப்பத்தை சோதனை செய்யும் வகையில் ஜோன் கெரியின் இந்த விஜயம் அமைந்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர் சிரியா தொடர்பான விடயத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் என இந்த சந்திப்பிற்கு முன்னதாக ஜோன் கெரியும் விலாமிடிர் புட்டினும் நம்பிக்கை தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் சர்ஜில் அப்ரோவையும் அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் ஜோன் கெரி இன்று சந்திக்கவுள்ளார் இறுதியாக நடைபெற்ற கலந்துரையாடலில் சிரியா தொடர்பில் தீர்வொன்றை எட்டும் நடவடிக்கைகளில் இருதரப்பும் மனதார முயற்சிகளை மேற்கொள்கின்றன என்பதை பெராக் ஒபாமா உறுதியாக நம்பினார் என விளாடிமிர் புட்டின் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த கலந்துரையாடல் காத்திரமாக அமைந்ததாக குறிப்பிட்ட ஜோன் கேரி இது உண்மையான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதனிடையே ஜோன் கெரியினால் விளாதினிர் புட்டினின் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகள் அடங்கிய அமெரிக்க ஆவணம் ஒன்றின் தகவல்களை வாஷிங்டன் வெளியிட்டுள்ளது சிரியாவில் ஐந்து ஆண்டுகளாக தொடரும் மோதல்களில் எதிர் எதிர் தரப்புகளுக்கு ஆதரவு வழங்கி வரும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த முன்மொழிவுகள் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிரகாரம் சியாவிலுள்ள அல்கைதா இயக்கத்தின் அடையாளம் காணப்பட்ட தலைமைத்துவ இலக்குகள் பயிற்சி முகாம்கள் தலைமையகங்கள் தொடர்பில் புலனாய்வு தகவல்களை பகிர வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இந்த இலக்குகள் மீது அமெரிக்கா அல்லது ரஷ்யா தாக்குதல்களை மேற்கொள்ளலாம் எனவும் அந்த முன்மொழிவுகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது